everyone. Welcome to Marian. இன்னைக்கு நாங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி சென்னையிலேருந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ராட் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் அதை நாங்கள் உங்கள் கூட இவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து வி ஆர் ஹெட்டிங் டு சிங்கப்பூர். அண்ட் சிங்கப்பூர் இப்போது நைட் ஒரு 2 o'clock இருக்குது. அண்ட் வி ஹாவ் ஆர் ஃப்ளைட் பை 4 AM. ஸோ நாங்கள் எப்படி இந்த ட்ராவல் ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட் டு சிங்கப்பூர் ஷங்கி ஏர்போர்ட்க்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வில் ஷேர் வித் யூ. ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். இந்த ட்ரிப் அண்ட் ஐட்னரியை நாங்களே கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணோம். எந்த ஒரு ஹாலிடே ஏஜென்சி மூலமாகவும் நாங்கள் புக் பண்ணல. ஃப்ளைட்ஸ் எல்லாம் நாங்களே மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணோம். நிறைய வெப்சைட்ஸ் பார்த்து கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ்லி சீப்பராக மேக் மை ட்ரிப்பில் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ நாங்கள் புக் பண்ணும் போதே ரவுண்ட் ட்ரிப் போட்டு நாங்கள் புக் பண்ணனால 2 adults அண்ட் 1 kid எங்களுக்கு அரவுண்டு 78,000 கிட்ட செலவாச்சு. பட் நாங்கள் ஒரு 2 months முன்னாடி தான் புக் பண்ணோம், கன்ஃபார்ம் பண்ணோம் புக்கிங்கை. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 5 months அப்போவுமே நம்ம புக் பண்ணோம்னா இதையும் விட சீப்பராகவே கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் டியூட்டி ஃப்ரீ ஷாப். டியூட்டி ஃப்ரீ ஷாப்னாலே அங்கே வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ நம்ம பே பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ராடக்ட்ஸோடைய பில்லில் பார்த்தோன்னா அந்த ப்ராடக்டுடைய ஆக்சுவல் அமௌண்ட் தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் டாக்ஸஸ் இருக்காது. ஸோ இட்ஸ் அ டேக்ஸ் ஃப்ரீ ஷாப். இந்த மாதிரியான டியூட்டி ஃப்ரீ ஷாப் எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லேயுமே இருக்கும். இங்கே ஜென்ரலாக சாக்லேட்ஸ், லிக்கர் அண்ட் பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். நாங்கள் இப்போது இமிக்ரேஷனையும் செக்யூரிட்டி செக்கையும் கிளியர் பண்ணிட்டோம். எங்களுடைய பேகேஜஸையும் செக்இன் பண்ணிவிட்டு எங்களுடைய கேட் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுடைய கேட் நம்பர் 21. ஸோ அதை நோக்கி நாங்கள் இப்போது வாக் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு 4:30 ஃப்ளைட். இப்போது ஆல்மோஸ்ட் டைம் 3:30 ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் கேட்லேருந்து போர்டிங்க்கும் கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் போர்டிங் போக போகிறோம். சிங்கப்பூரில் என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்ஸுக்கு ஆனரேவல் வீசா கிடையாது. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி வீசா எடுத்துகிட்டு தான் வரணும். நாங்கள் விசா ஏஜென்சி மூலமாக தான் போய் விசா எடுத்தோம். ஏன்னா அதில் நம்மளாக அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு ஃபாரின் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்மளுடைய ஜென்ரலாக இண்டிவிஜுவல்ஸ்க்கு இல்லை. அதனால விசா ஏஜென்சி மூலமானால் அது நமக்கு ஈஸியாக ப்ராசஸ் ஆயிரும். அண்ட் பெர் ஹெட்டுக்கு எங்களுக்கு 2,200 rupees ஆச்சு. ஸோ ஓவரால் எங்கள் 3 பேருக்கும் 6,600 rupees ஆச்சு விதவுட் ட்ராவல் இன்சூரன்ஸ்.
எப்போவுமே நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நெக் பில்லோ அண்ட் ஐ மாஸ்க் வச்சுக்கோங்க. இது நம்ம உட்காந்துட்டே தூங்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேபின் சூட் கேஸில் பேக் பண்ணிக்கோங்க. அதை உங்களுடைய சீட்டுக்கு அடியிலையோ இல்லைனா ஓவர் ஹெட் ட்ராக்லேயோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஒருவேளை நீங்கள் ஏர்லி மார்னிங் ட்ராவல்லாம் பண்ணிங்கன்னா ப்ரீ புக் யுவர் மீல்ஸ் ஸோ தட் நீங்கள் ஃப்ளைட் ஆன்போர்ட் ஆனதும் ஆர் ஃப்ளைட் டிபார்ட் ஆனதும் உங்களுடைய மீல்ஸ் அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு சிக்கன் சாண்ட்விச் அண்ட் சிக்கன் கீமா குல்ச்சா ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு உள்ளே வந்ததுமே அதை டெலிவர் பண்ணிட்டாங்க. நாங்களுக்கு எப்போ எங்களுக்கு தேவையோ நாங்கள் அப்போ அதை சாப்பிட்டுக்கலாம். ஃப்ளைட் இப்போ சிங்கப்பூரில் லேண்ட் ஆயிடுச்சு. சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் த வேர்ல்ட். நாங்கள் இப்போ போய் எங்களுடைய பேகேஜஸை கலெக்ட் பண்ணணும். கன்வேயர் பெல்ட் நம்பர் 19 இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் அவர் பேகேஜஸ். இமிக்ரேஷனில் நம்மளுடைய பாஸ்போர்ட், வீசா அண்ட் கோவிட் வேக்சினேஷன் ஆர் கோவிட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய கிட்ஸ் 5 இயர்ஸ் உள்ளே இருந்தாங்க, 5 இயர்ஸ்க்கு கீழே உள்ள ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோவிட் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. அண்ட் சிங்கப்பூரில் எஸ்பெஷலி இந்த டாக்குமெண்ட்ஸ் இன் அடிஷன் டு எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. அதையும் நம்ம அதை அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆன அந்த சாஃப்ட் காப்பியையும் நம்ம காட்டணும். ஸோ அது வந்து நம்ம ஒருவேளை இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்பும் போதே நம்ம எடுக்கலை அப்படின்னா இங்கேயே இமிக்ரேஷன் கவுண்டரில் பக்கத்துலேயே ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸ்லேயே நம்ம எஸ்ஜி அரைவல் கார்டை அப்ளை பண்ணி அப்ரூவ் பண்ணி வாங்கிக்கலாம். அதை நம்ம இமிக்ரேஷனில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிடுவாங்க. பேக்கேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டுருக்கோம். கிராப்ல ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு ஹோட்டல் போகலான்னு இருக்கோம். ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்த ஏர்போர்ட் தனியாக இதுக்குன்னு ஒரு ப்ளாக் போடுறோம். அது கடைசி நாள் வந்து ஏர்போர்ட் மட்டும்தான் சுற்றி பார்க்குறது. ஐ ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் திஸ் வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்ஜாயபிள். I'll see you in another interesting video. Until then, it's bye from Benita and Daniel. Chinna chinna vishayathiyum rasinga magilchiya irunga.